ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சென்னை தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லியை எப்படி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு. இந்த கொத்தமல்லியை வந்து நான் ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை 10 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சுக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கொத்தமல்லியை ஒரு கத்தி எடுத்து இந்த இடத்துல வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. காம்பு தனியாக, மேலே இருக்க இலைகள் தனியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த காம்பு எடுத்து தனியாக ஒரு சைடு வச்சுக்கோங்க. மேலே இருக்க கொத்தமல்லியை மட்டும் நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த கொத்தமல்லியில் நல்லதாக இருக்கிறத இலைகளை எடுத்துட்டு, புல் அதை ஏதாச்சும் இருந்தது இல்லை வந்து பழுத்த கீரைகளாக இருந்தது அப்படின்னா அதை தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க. இந்த தனியாக நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த காம்பை நீங்கள் தூக்கி எறிய வேணாம். இதை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சு நீங்கள் சட்னி அரைக்கும் போது இல்லை துவையல் அரைக்கும் போது சேர்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் இதில் வந்து அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லிங்கெல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழே டிஷ்யூ போட்டுட்டேன். டிஷ்யூ எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லியில் ஒரு வித ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அது இருக்க இருக்க அந்த ஈரத்தன்மை வந்து கொத்தமல்லி கெட்டு போயிடும். ஸோ நம்ம இந்த டிஷ்யூ வச்சு இந்த கொத்தமல்லியை வைக்கிறதுனால இந்த ஈரத்தை வந்து டிஷ்யூ பேப்பர் இழுத்துக்கும். நீங்கள் அந்த டிஷ்யூ பேப்பரை அடிக்கடி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் கொத்தமல்லி இன்னும் 10 டேஸ் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம க்ளீன் பண்ண வச்ச கொத்தமல்லியெல்லாம் இதில் அழகாக அடுக்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் இப்போ அழகாக அடுக்கியாச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் மூடிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.